நாலு நாளாக நம்ம சேனலில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டிருப்போம். ஏன்னா அப்போ சுக்கரனோட ஆதிக்கம் இந்த உலகத்தில் சூப்பராக இருந்துச்சு. அஞ்சாவது நாள் சனி பகவான் வந்து சைனாவில் உட்காந்துட்டாரு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மோசமான கண்டென்ட் தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து இப்போ வந்து பேட்டுன்னு சொல்லப்படுற வௌவாலிலேருந்து பரவப்படுதுன்ட்டு சைனாவில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லோகேஷ் விஜய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவோட ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு. நான் வந்து புதுசாக ஒரு கோவிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து SARC COV-2 கூட ரொம்ப நெருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. May 2019லேருந்து March 2020 வரைக்கும் சைனாவில் தென்மேற்கு பகுதியில் இருக்க யுன்னான்ன்ற ஒரு காடில் இருக்க வௌவாலோட சிறுநீர் மலம், அதுக்கடுத்தது அதோடய உமிழ்நீர்னு சொல்லக்கூடிய எச்சை, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ வந்து 4 SARS COV-2 போன்ற நோய் உட்பட 24 நாவல் கொரோனா வைரஸோட மரபணுக்கள்லாம் வந்து இதில் ஜெனிட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அவர் வந்து சேகரித்து வச்சுருக்காரு. ஸ்பைக் புரோட்டீன்களோட வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த வைரஸ் வந்து பேட் இனமான ஐனோகொலோபஸில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் தான் இது. SARS COV-2வோட இது வந்து ஒத்து போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே ரிசர்ச் வந்து June 2020 வந்து தாய்லாண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. SARS ஆனால் பேட்டை வச்சு பண்ணல, SARS COV-2 வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டு படி SARS COV-2 வந்து பேட்டினத்துலேயும் வந்து பேட்டினத்தாலேயும் பரவறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த SARS COV-2 அதை தொடர்ந்து வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கொரோனா பேட்லேருந்து பரவினாலுமே இடைநிலை விலங்குகளுக்கும் பரவறதுக்கு வந்து ரொம்ப 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 அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மனிதர்களுக்கு பரவாதன்னு இல்லை, மனிதர்களுக்கும் பரவும், விலங்குகளுக்கும் பரவும், சரிங்களா. 2002லேருந்து 2004 வரைக்கும் SARS சொல்லப்படுற இந்த வைரஸ் வந்து ஒரு பூனையில் வந்து காணப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பேட்ஸோட ஹெப்போலா வைரஸ் அதுக்கு அடுத்தது கொரோனா வைரஸ் போல மனிதர்களை பாதிக்கிற கடுமையான நோயை ஏற்படுத்தும் பலவிதமாக இந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவச்சுதான் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இது வந்து நேற்று வந்த நியூஸு, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இது வந்து 12 hours முன்னாடி வந்தது. சைனாவில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து வௌவால வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வௌவாலில் இருந்தும் கொரோனா வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால வௌவாலோட மலம் சிறுநீர் இதெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. பார்த்ததில் வந்து SARS COV-2வோட அதுவும் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்துருக்காரு. இதே மாதிரி வேறு யாருனா பண்ணி பார்த்துருக்காங்களாம் தேடி பார்த்ததில் தாய்லாண்டுலேயும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க பண்ண ரிசர்ச் படி இது வந்து வௌவாலாலையும் மனிதர்களுக்கு பரவக்கூடும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் அது வந்து இடைநிலை விலங்குகளுக்கும் பரவக்கூடும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் டாக்டர் சொன்னது இது மட்டும்தான். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதோட சிம்டம்ஸ் என்ன, இது எப்படி பரவுது, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, இது எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலன்றது தான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டு வீட்டில் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட அப்டேட் இதுக்கடுத்தது எதனா கிடைச்சதுனால் நான் அப்போவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போகன்றதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ID டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் தான் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட் லோகேஷ் விஜய், டேக் கேர்.